அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான விசாரணையை நவம்பர் 20ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான விசாரணை நவம்பர் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான விசாரணை நவம்பர் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான விசாரணை நவம்பர் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான முழுமையான விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் கேட்டுப் பெறலாம். வணக்கம் கிருஷ்ணா, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைதான அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஜூன் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டு அமலாக்கத்துறையினால் நீதிமன்ற காவலில் விடுவிக்கப்பட்டிருந்தார். பின்னர் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சென்னை அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் 2 முறை ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. 2 முறையுமே சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தார். பின்னர் முதல் முறையாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த ஜாமீன் மனுவானது நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்பாக விசாரணையாக நடைபெற்றது. பின்னர் இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் மருத்துவ காரணங்களுக்காக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க இயலாது என்றும் ஏற்கனவே அமைச்சரின் சகோதரர் தலைமறைவாக உள்ள காரணத்தினால் தற்போதுள்ள நிலையில் செந்தில் பாலாஜியை ஜாமீன் வழங்கினால் அவருக்கு சாட்சிகளை கலைக்கக்கூட அபாயம் உள்ளதாக அமலாக்கத்துறை வாதத்தை ஏற்று அவரது ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தனர். இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எடுத்து செந்தில் பாலாஜி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீடு வழக்கானது இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தபோது இருதரப்புமே தங்களுக்கு இந்த வழக்கு விசாரணைக்காக அவகாசம் வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. மருத்துவ காரணங்களுக்காக தான் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக செந்தில் பாலாஜி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருந்த போதிலும் செந்தில் பாலாஜி தரப்பிற்காக மூத்த வழக்கறிஞர் ஆஜராகாத காரணத்தினால் வழக்கின் விசாரணையை வேறு தேதிக்கு மாற்றி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனையடுத்து வரும் திங்கட்கிழமைக்கு இந்த விசாரணை இன்றைய காலம் மாற்றி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த வழக்கின் விசாரணை நவம்பர் 20ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. வர்ணியா கிருஷ்ணா, விவரங்களுக்கு நன்றி.